Hello friends, welcome to Kritikas cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பர்ஃபி தாங்க பார்க்க போறோம். இது பச்சை தேங்காய் வச்சு செய்யற ஒரு ஸ்வீட் வெரைட்டி. இது ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி தாங்க. நார்மலா வீட்ல பூஜை பண்ண பிறகு மிச்சமாகற தேங்காயை வச்சு தேங்காய் சட்னி செய்யறது இல்லன்னா குழம்புக்கு அரைச்சு ஊத்துறது அந்த மாதிரி தான் செய்வோம். அதே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணனும்னா நீங்க இந்த தேங்காய் பர்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்ய நான் ஒரு முழு தேங்காவையும் எடுத்துர்க்கேன். வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் எடுத்துக்கிற தேங்காவை சின்ன பீசஸா கட் பண்ணி பேக் பிரவுன் பார்ட்ட முழுசாவே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த தேங்காவை மிக்ஸி ஜார்ல நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாவே கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். பர்ஃபி செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற முழு தேங்காய் 2 கப் அளவுக்கு வந்தது எனக்கு. தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு 2 கப் தேங்காய்க்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த நெய் நான் வீட்டில் செஞ்ச சுத்தமான பசு நெய்ங்க. ஹோம்மேட் கீ ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இவையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்படியே 10 நிமிஷம் கலந்து விட்டால் போதும், நம்மளுடைய தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுடைய தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கு ஆயிலோ இல்லை கீ எதையாச்சும் ஒன்று அப்ளை பண்ணி வைங்க. அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இந்த பர்ஃபி சூடாக இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அரேஞ்ச் பண்ணி முடித்த பிறகு இது மேலே